ஹாய் மைடியர் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு ஆசம் மேத் திஸ் இஸ் ஹாஸ்னி இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஜோமெட்ரிக் ப்ரோக்ரெஷன் பார்க்க போகிறோம் முதல்ல ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் ஜோமெட்ரிக் ப்ரோக்ரெஷன் பார்க்கலாம் அதுக்கப்புறம் லைக் எந்த டேம் ஆஃப் ஜோமெட்ரிக் ப்ரோக்ரெஷன் டிரைவேஷன் லைக் ஃபார்ம்யுலா எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ ஃபர்ஸ்ட் ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் ஜோமெட்ரிக் ப்ரோக்ரெஷன் லைட் ஏ அண்ட் ஆர் நாட் ஈக்குவல் டு ஜீரோ ஸோ ஏ ஒரு வேல்யூ ஆர் ஒரு வேல்யூ அது ஜீரோ இல்லை ஓகே ஜீரோ இல்லாமல் வேறு எந்த ரியல் நம்பராச்சும் இருக்கட்டும் ஓகேங்களா லெட் ஏ அண்ட் ஆர் நாட் ஈக்குவல் டு ஸீரோ பிஏ ரியல் நம்பர் ஒரு ரியல் நம்பர் ஓகேங்களா தென் த நம்பர்ஸ் ஆஃப் த ஃபார்ம் ஸோ எந்த மாதிரி இருக்கணும் ஏ ஏஆர் ஏஆர் ஸ்கொயர் அப் டு ஏஆர் டு த பவர் ஆஃப் என் மைனஸ் ஒன் ஸோ இந்த ஃபார்மேட்டில் இருந்துச்சுன்னா Then, that is called geometric progression. இப்போது arithmetic progression, எப்படி நம்ம எடுப்போம் A, ஏ ப்ளஸ் டி ஏ ப்ளஸ் டூ டி ஏ ப்ளஸ் த்ரீ டி அப்படின்ட்டு எடுப்போம் இல்லையா டி வரும் அங்கே காமன் difference அப்படின்னு வரும் பட் இங்கே என்ன வரும் ரேஷோ அப்படின்ட்டு வரும் காமன் ரேஷோ அப்படின்ட்டு வரும் ஓகேங்களா ஏஏஆர் ஏஆர் ஸ்கொயர் அப் டு ஏஆர் டு த பவர் ஆஃப் என் மைனஸ் ஒன் ஓகேங்களா ஸோ இதை வந்து நம்ம என்ன சொல்வோம் ப்ரோக்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம் புரிஞ்சா ஸோ இதுதான் வந்து ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் ஜோமெட்ரிக் ப்ரோக்ரேஷன் ஓகே நெக்ஸ்ட் நம்பர் ஏ இஸ் ஃபஸ்ட்டு டர்ம் ஸோ அந்த நம்பர் ஏ ஃபஸ்ட்டில் என்ன வருதோ இது வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம் அப்படின்னு சொல்லுவோம் லைக் சேம் அர்த்தமேட்டிக் ப்ரோக்ரேஷனில் எப்படி நம்ம ஏ வந்து ஃபஸ்ட்டு டேர்ம் அப்படின்ட்டு எடுப்போம் ஸோ இதுலேயும் அதே தான் ஏ ஃபஸ்ட் நம்பர் என்ன இருக்கோ அதை தான் நம்ம ஏ அப்படின்ட்டு எடுத்துப்போம் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து த நம்பர் ஆர் இஸ் கால்ட் காமன் ரேஷியோ ஸோ ஆறு என்ன இருக்குங்க ஸோ இந்த ஆறு வந்து நம்ம காமன் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவோம் ஸோ டிவிஷன் ஃபார்மேட்டில் இருக்கணும் ஓகேங்களா ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் ஃபஸ்ட் டேம் செகண்ட் டேர்ம் தேர்ட் டேர்ம் அப்படின்ட்டு இருக்கிறப்போ செகண்ட் டேம் மைனஸ் ஃபஸ்ட்டு டேர்ம் பண்ணி டிஃப்ரென்ஸ் எடுத்தோன்னா

இந்த T2 divided by T1 நீங்க பண்ணணும் சோ அப்படினா AR divided by A பண்ணிங்கனா உங்களுக்க R வந்துரும் சிமிலரா நீங்க இது T3 divided by T2 பண்ணிங்கனா R வரணும் அப்போ அந்த progression வந்து geometric progression அப்படின்டு நம்ம எடுத்துக்கலாம் இங்க பாருங்க AR square divided by AR இல்லையா போச்சு so, R squareல ஒரு R போச்சு ரிமைனிங் ஒரு R இருக்கிலியா ஸோ ரெண்டுமே டி டூ டிவைடட் பை டி ஒன் டி த்ரீ டிவைடட் பை டி டூ சிமிலராக இருக்குது அப்போ இதை வந்து நம்ம ஜோமெட்ரிக் ப்ரோக்ரெஷன் அப்படின்னு சொல்லுவோம் இதுவே ஏபியில் நம்ம என்ன பண்ணுவோம் ஜென்ரல் ஃபார்ம் என்ன ஏ ஏ ப்ளஸ் டி ஏ பிளஸ் டூ பி இந்த மாதிரி போகும் இல்லையா ஸோ இதுதான் வந்து ஏபி ஸோ ஏபியில் நம்ம என்ன பண்ணுவோம் டிஃப்ரெண்ட்ஸ் டி கண்டுபிடிப்போம் இல்லையா ஸோ டிக்கு என்ன பண்ணுவோம் டி டூ மைனஸ் டி ஒன் அப்படின்னு பண்ணுவோம் டி டூ மைனஸ் டி ஒன் அப்படின்னா ஏ ப்ளஸ் டி மைனஸ் ஏ அப்படின்னு பண்ணுவோம் ஏஏ கேன்சல் ஆகிடும் நமக்கு டி கிடச்சிடும் சிம்லராக நீங்கள் டி த்ரீ மைனஸ் டி டூ பண்ணாலும் உங்களுக்கு டி தான் கிடைக்கும் சேம் நம்பர் கிடைக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்க நம்ம என்ன சொல்லுவோம் ஏபி அர்த்தமேட்டிக் ப்ரோக்ரெஷன் அப்படின்னு சொல்லுவோம் அங்கே என்ன வரும் டிஃப்ரென்ஸ் வரும் காமன் டிஃப்ரென்ஸ் ஓகேங்களா இங்கே என்ன வரும் இதை வந்து நம்ம ஜிபி அப்படின்னு சொல்லுவோம் ரேஷியோ வரும் காமன் ரேஷியோ டிவிஷன் பண்ணுவோம் நம்ம இங்கே ஓகேங்களா ஸோ இது புரிஞ்சுக்கணும் நீங்கள் முதல்ல ஏபியில் டிஃப்ரென்ஸ் ம சப்ராக்ஷன் பண்ணுவோம் ஜிபியில் ரேஷோ டிவிஷன் பண்ணுவோம் டி டூ பை டி ஒன் பண்ணுவோம் இங்கே டி டூ மைனஸ் டி ஒன் அப்படின்னு பண்ணுவோம் ஸோ இந்த டிஃப்ரென்ஸை நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கணும் ஓகேங்களா அப்புறம் பாருங்கள் ஸோ பிகினிங் வித் ஃபஸ்ட்டு டேர்ம் ஏ ஈச் டேர்ம் இஸ் ஒப்டெயின்டு பை மல்டிப்ளைடு வித் த காமன் ரேஷியோ ஆர் ஸோ பிகினிங் என்ன ஏ இல்லையா ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் ஆர் கூட மல்டிப்ளை ஆகும் ஏஆர் அப்படின்னு வரும் திரும்ப இன்னொரு ஆர் கூட மல்டிப்ளை ஆகும் ஏஆர் ஸ்கொயர் அப்படின்ட்டு ஆகும் திரும்ப இன்னொரு ஆர் கூட மல்டிப்ளை ஆகும் ஏஆர் க்யூப் அப்படின்ட்டு வரும் ஸோ ஒரு ஆர் கூட அப்படியே மல்டிப்ளை ஆகிட்டே நம்ம ஜென்ரல் ஃபார்மேட் வந்து வந்துடும் ஓகேங்களா ஸோ புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் ஸோ ஜிபியோட ஜென்ரல் ஃபார்ம் என்ன ஏ ஏஆர் ஏஆர் ஸ்கொயர் அப் டு ஏஆர் டு த பவர் ஆஃப் என் மைனஸ் ஒன் ஸோ ஏன்றது வந்து ஃபஸ்ட் டேர்ம் ஃபஸ்ட் டேம் என்ன இருக்கோ அதை நம்ம ஏன்ட்டு எழுதிடலாம் ஸோ ரேஷோ ஆர் வந்து ரேஷோவாக இருக்கும் அப்படி ஸோ அப்படின்னா டி டூ டிவைடட் பை டி ஒன் ஓகேங்களா ஸோ டிவைடு பண்ணுவோம் நீங்கள் ரேஷோ அப்படின்னா டிவிஷன் அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா ஸோ இந்த கான்செப்ட் புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் ஜோமெட்ரிக் ப்ரோப்ரேஷன் இப்போ நம்ம எந்த ஃபார்முலா டிஎன் ஆஃப் ஃபார் ஜிபி எப்படி கண்டுபிடிக்கிறது அதோட டிரைவேஷன் என்ன அப்படின்றத பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ இப்போ நம்ம ஜென்ரல் டேர்ம் ஆஃப் அண்ட் ஜோமெட்ரிக் ப்ரோக்ரேஷன் அப்படின்னா எந்த டேர்ம் ஆஃப் ஜாமெட்ரிக் ப்ரோக்ரேஷன் என்ன அப்படின்றத பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட் நான் ஏற்கனவே ஜென்ரல் ஃபார்ம் என்ன சொன்னேன் ஸோ ஜிபியோட ஜென்ரல் ஃபார்ம் என்ன ஏர் ஏஆர் ஸ்கொயர் ஏஆர் கியூப் அண்ட் ஸோ ஆன் அப்படியே ஏ ஆர் டு த பவர் ஆஃப் என் மைனஸ் ஒன் அப்படின்ட்டு வரும் where a is first term and r is common ratio இல்லையா so இது புரிஞ்சு புரிஞ்சுச்சுன்னு நினைக்கிறேன் ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் லெட் டிஎன் ஸோ டிஎன் அப்படின்ற ஒரு term எடுத்துக்கலாம் இதை வந்து nth term டேர்ம் a nth term of ஜிபி ஸோ டிஎன் அப்படின்றத வந்து என்த் டேமை நம்ம எடுத்துக்கலாம் ஓகேங்களா ஸோ இப்போ சி சிம்பிள் ஃபார்முலா ஒன்றுமே இல்லை ஃபார்முலா வந்து ஏஆர் டு த பவர் ஆஃப் n மைனஸ் ஒன் தான் ஓகேங்களா ஏஆர் டு த பவர் ஆஃப் n மைனஸ் ஒன் தான் வந்து என்த் டேம் பட் நம்ம இதை நம் எப்படி வந்துச்சு அப்படின்ட்டு ப்ரூஃப் பண்ணோம் டெரைவேஷன் கண்டிப்பாக கேட்பாங்க டிஎன் மோஸ்ட் ஆஃப் ஆல் ஃபார் ஜிபி ஓகேங்களா தான் நான் இந்த டெரைவேஷன் டீச் பண்ணிட்டுருக்கேன் ஸோ இப்போ டிஎன்பிய nth term of an gp. ஸோ இதை வந்து nth term அப்படின்ட்டு நம்ம எடுத்துக்கலாம் ஸோ இப்போ so, t1 so, என்ன first term, இப்போ தான் நான் சொன்னேன் ஃபஸ்ட் term நம்ம என்ன எடுப்போம் a அப்படின்ட்டு எடுப்போம் லைக் ஏபியில் எடுக்கிற மாதிரியே ஜிபிலையும் ஃபஸ்ட் first டி ஒன் வந்து ஏ ஓகேங்களா so, நான் இந்த a ஏ a ஆர் பவர் ஜீரோ அப்படின்ட்டு எழுதிக்கிறேன் ஏன்னா ஏவை வந்து ஏ இன்ட்டு ஒன் அப்படின்ட்டு எழுதலாம்ல எனித்திங் இன்டூ ஒன் ஹஸ் சேம் நம்பர் இல்லையா ஸோ இந்த ஒன் பிளேஸில் நான் என்ன பண்ணுறேன் ஆர் பவர் ஜீரோ அப்படின்ட்டு எழுதிக்கிறேன் ஸோ எனித்திங் டு த பவர் ஆஃப் ஜீரோ இஸ் ஒன் ஸோ அதனால் ஒன் பிளேஸில் நான் என்ன எழுதுகிறேன் ஆர் பவர் ஜீரோ அப்படின்ட்டு எழுதுகிறேன் புரிஞ்சால் நான் எதுக்கு இங்கே இன்டூ ஆர் பவர் ஜீரோ எழுதுனேன் இன்டூ இங்கே ஒன்றுமே இல்லைன்னா ஒன் இருக்குது அப்படின்ட்டு நம்ம அர்த்தம் ஸோ அந்த ஒன் பிளேஸில் ஆர் பவர் ஜீரோன்ட்டு எழுதுகிறேன் ஏன் ஆர் பவர் ஜீரோ எழுதுறதுனா எனித்திங் டு த பவர் ஆஃப் ஜீரோ வேல்யூ வந்து ஒன் ஓகேங்களா ஸோ தௌசண்ட் பவர் ஆஃப் ஜீரோ கூட வேல்யூ ஒன் தான் ஓகே ஸோ இங்கே ஆர் பவர் ஜீரோ அப்படின்ட்டு நான் எழுதிக்கிறேன் ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் ஏ இன்டூ இந்த ஆர் பவர் ஜீரோவை ஒன் மைனஸ் ஒன் அப்படின்ட்டு எழுதிக்கிறேன் ஸோ ஒன் மைனஸ் ஒன் மேக்ஸ் அகேன் ஜீரோ ரைட் ஸோ டி ஒன்னை நான் ஏ இன்டூ ஆர் பவர் ஒன் மைனஸ் ஒன் அப்படின்ட்டு எழுதுகிறேன் புரிஞ்சுங்களா ஸோ டி ஒன் என்ன எழுதிட்டேன் ஏ இன்டூ ஆர் பவர் ஒன் மைனஸ் ஒன் எப்படி வந்துச்சு ஒன்றுமே இல்லை ஸோ அதனால் இன்டூ டூ ஒன்னு நான் நினச்சிக்கிறேன் ஸோ ஒன் பிளேஸில் ஆர் பவர் ஜீரோ எழுதுகிறேன் ஏன்னா திங் டு த பவர் ஆஃப் ஜீரோ இஸ் ஒன் எகெய்ன் இந்த ஜீரோன்னா ஒன் மைனஸ் ஒன் அப்படின்ட்டு எழுதுறேன் பிகாஸ் ஒன் மைனஸ் ஒன் இஸ் ஜீரோ தான் ஓகே ஸோ நெக்ஸ்ட் இப்போ டி ஒன் முடிஞ்சு நம்ம இப்போ டி டூ பண்ணலாம் ஸோ டி ஒன் முடிஞ்சாச்சு இப்போ டி டூ பண்ணலாம் ஸோ டி டூ என்ன டி ஒன் இன்டூ ஆர் இல்லையா ஸோ நான் ஏற்கனவே சொன்னேன் So, ஏலேருந்து பிகின் ஆகும் பிகின் ஆர் கூட மல்டிப்ளை ஆகிட்டே வரும் அப்படின்னு சொன்னேன் கரெக்டுங்களா ஸோ டி டூ வந்து டி ஒன் இன்டூ ஆர் ஸோ டி ஒன் இன்டூ ஆர் பண்ணணும் ஓகேங்களா So, ஆல்ரெடி நம்மக்கிட்ட இப்போ டி இருக்கு இருக்குது ஸோ டி ஒன் என்ன இட்ஸ் ஏ R, ஆர் கரெக்ட் ஸோ ஏ R, ஆர் ஸோ இங்கே ஆர் இருக்குது கரெக்ட் ஸோ அப்படின்னா இங்கே பவரில் என்ன இருக்குதுன்னு அர்த்தம் ஒன்று இருக்குதுன்னு அர்த்தம் இல்லையா ஸோ பவரில் என்ன இருக்குது ஒன்று இருக்குது இங்கே வெறும் ஏ இருந்துச்சு இந்த ஆர் பவர் ஜீரோ நம்ம எழுதிக்கிட்டோம் பட் இங்கே ஏ இன்டூ ஆர் இருக்குது ஸோ பவரில் என்ன இருக்குதுன்னு அர்த்தம் ஒன் இருக்குது ஸோ இதை நான் என்னென்னு எழுதுறேன் ஏ இன்டூ ஆர் பவர் டூ மைனஸ் ஒன் அப்படின்ட்டு எழுதுகிறேன் ஓகேங்களா ஸோ டூ மைனஸ் ஒன்னா என்ன ஒன் தான் இட் இது வந்து என்ன டி நெக்ஸ்ட் T3 த்ரீ பண்ணலாம் ஸோ டி என்ன T2 டூ இன்டூ ஆர் அவ்வளோதான் ஓகேங்களா ஸோ டி டூ இன்டூ ஆர் என்ன நமக்கு இங்க வந்திருக்கு A into ஆர் வந்து T2, டூ இல்லையா ஸோ ஏ R ஆர் அப்படின்னா ஏஆர் டி டூ வந்து ஏஆர் into ஆர் again கரெக்டா ஸோ இதை நம்ம எப்படி எழுதலாம் A R ஸ்கொயர் அப்படின்ட்டு எழுதலாம் இல்லையா ஸோ ஏ ஆர் ஸ்கொயர் இந்த 2 நான் எப்படி எழுதலாம் த்ரீ 1 ஒன் அப்படின்ட்டு எழுதலாமா ஓகேங்களா ஸோ த்ரீ மைனஸ் ஒன் எஸ் டூ again ஸோ நான் டி என்ன என்னென்னு எழுதுகிறேன் ஏஆர் டு த பவர் ஆஃப் த்ரீ 1 ஒன் அப்படின்ட்டு got it? T2 into ஆர் தட் இஸ் ar into ஆர் இந்த in r into ஆர் வந்து ஆர் ஸ்கொயர் அப்படின்ட்டு வரும் ஸோ ஆர் ஸ்கொயரை நான் த்ரீ மைனஸ் ஒன் அப்படின்ட்டு எழுதுகிறேன் த்ரீ மைனஸ் ஒன் இஸ் எகெய்ன் டூ கரெக்ட் இப்போது இதே ஃபார்மேட்டில் நம்ம கண்டினியூ பண்ணிகிட்டே போனோன்னா என் டர்மை நம்ம டிஎன் ஸோ டிஎன் எப்படி எழுதலாம் அப்படின்னா அதோட ப்ரீவியஸ் இங்கே டி த்ரீக்கு பின்னாடி என்ன இருந்துச்சு டி டூ இருந்துச்சு டி டூக்கு பின்னாடி என்ன இருந்துச்சு டி ஒன் இருந்துச்சு இல்லையா ஸோ இப்போ டிஎன்க்கு பின்னாடி என்ன இருக்கும் என் மைனஸ் ஒன் இருக்கும் ஸோ இப்போ நான் இங்கே சீக்வன்ஸ் எழுதி காட்டுறேன் பாருங்கள் ஸோ இது லாஸ்ட் டேம் என் ஓகேங்களா ஸோ என்க்கு முன்னாடி உங்களுக்கு என் மைனஸ் ஒன் அப்படின்ட்டு இருக்கும் இதுக்கு முன்னாடி என் மைனஸ் டூ அப்படின்ட்டு இருக்கும் இதுக்கு முன்னாடி என் மைனஸ் த்ரீ அப்படின்ட்டு இருக்கும் சீக்வென்ஸில் என்த் டேர்ம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓகேங்களா ஸோ இப்போது என்க்கு முன்னாடி என்ன இருக்குது என் மைனஸ் ஒன் இருக்குது ஸோ என் மைனஸ் ஒன் இன்டூ ஆர் அப்படின்ட்டு நம்ம எழுதிக்கலாம் ஓகேவா ஸோ த்ரீ என்னென்னு எழுதணும் அதுக்கு பின்னாடி இருக்கிற நம்பர் இன்டூ ஆர் அப்படின்ட்டு எழுதணும் இல்லையா டி டூ எப்படி எழுதணும் அதுக்கு பின்னாடி இருக்கிற நம்பர் இன்டூ ஆர் அப்படின்ட்டு எழுதணும் டி ஒன் இன்டூ ஆர் ஸோ அதே மாதிரி இந்த டிஎன் என்ன நம்ம எழுதலாம் அதுக்கு பின்னாடி இருக்கிற நம்பர் தட் இஸ் என் மைனஸ் ஒன் இன்டூ ஆர் நார்மல் ஆரில் மல்டிப்ளை பண்ணோம் இல்லையா அதே மாதிரி இன்டூ ஆர் அப்படின்ட்டு பண்ணிடலாம் ஓகேங்களா ஸோ இப்போ டிஎன் மைனஸ் ஒன் இருக்கு இல்லையா ஸோ டிஎன் மைனஸ் ஒன்னை நம்ம எப்படி எழுதலாம் ஏஆர் த பவர் ஆஃப் என் மைனஸ் 2 அப்படின்ட்டு எழுதலாம் எப்படி வந்துச்சு அதோட பின்னாடி நம்பர் கரெக்ட் ஸோ a ஏஆர் பவர் ஒன் டி டூ என்னன்னு a r பவர் ஒன் அப்படின்ட்டு எழுதணும் கரெக்டாக ஸோ டி த்ரீ என்னென்னு எழுதணும் ஏஆர் square அப்படின்னு எழுதணும் அதுக்கு பின்னாடி இருக்கிற நம்பர் கரெக்ட் ஏஆர் square. ஸோ அதே மாதிரி டி மைனஸ் A, ஏஆர் அதுக்கு பின்னாடி என் மைனஸ் டூ it இன் டூ ஆர் ஓகேங்களா இப்போ ஏ ஆர் பவர் என் மைனஸ் டூ இன்டூ ஆர் இருக்கு இல்லையா ஸோ இந்த ஆருக்கு பவர் என்ன இருக்குது ஒன்றுமே இல்லைன்னா ஒன்றுன்னு அர்த்தம் இல்லையா ஸோ ஒன்றுமே இல்லை அதனால் ஒன்னுன்னு அர்த்தம் ஸோ அந்த ஒன்னையும் நான் இங்கே என்ன பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிக்கிறேன் ப்ளஸ் ஒன் ஓகேங்களா ஸோ ரெண்டு ஆரோட பவரையும் ஒன்றாக எழுதிக்கிறேன் என் மைனஸ் டூ ப்ளஸ் ஒன் அப்படின்ட்டு எழுதிக்கிறேன் சி ஏ பவர் எம் இன்ட்டு ஏ பவர் என் இஸ் ஈக்வல்ஸ் டூ ஏ பவர் எம் ப்ளஸ் என் ஓகே ஸோ அந்த ஃபார்மேட் யூஸ் பண்ணி நான் இதை ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ இப்போ இதை நம்ம என்னென்னு எழுதலாம் ஏஆர் மைனஸ் டூ ப்ளஸ் ஒன் வந்து மைனஸ் ஒன் என் மைனஸ் ஒன் ஸோ டி என் டூ ஏஆர் பவர் மைனஸ் ஒன் ஓகேங்களா ஸோ டிரைவேஷன் புரிஞ்சுன்னு நினைக்கிறேன் ரொம்ப கன்ஃபியூசன்னா எல்லாம் ஒன்றுமே இல்லை ஜஸ்ட் ப்ரீவியஸ் ரிலேஷன் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாவே நீங்கள் எழுதிடலாம் காட்டைட் ஸோ இங்கே என் மைனஸ் டூ எப்படி வந்துச்சு என் மைனஸ் ஒனுக்கு பின்னாடி டேம்மு நம்ம எடுத்துக்கிட்டோம் ஸோ என் மைனஸ் ஒனுக்கு பின்னாடி டேர்ம் வந்து என் மைனஸ் டூ ஓகே ஸோ இப்போது சப்போஸ் இங்கே எடுத்துக்கலாம் இங்கே டி டூ எப்படி வந்துச்சு டி த்ரீக்கு பின்னாடி டேர்மு நான் எடுத்துக்கிட்டேன் அதனால டி டூ வந்துச்சு அதே மாதிரி தான் ஓகேங்களா ஸோ டிஏ என் மைனஸ் ஒன் எப்படியா வந்துச்சு என் எண்ணுக்கு பின்னாடி டேர்ம் நான் எழுத்துக்கிட்டேன் ஸோ என் மைனஸ் ஒன் வந்துச்சு இந்த சீக்வென்ஸை நீங்கள் ஞாபகத்துக்கோங்க நீங்கள் ஃபைனல் டேர்மு ஈஸியாக எழுதிடலாம் ஓகே ஸோ கிளியர் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன் ஸோ டவுட் எதனா இருந்தால் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நான் திரும்ப கூட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஃபைன் தென் தேங்க்யூ தேங்க் யூ ஸோ மச்